வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். டிசம்பர் நாளே கிறிஸ்துமஸ் கலை கட்டிடும். கிறிஸ்துமஸ் நாளே கேக் தான், வெரைட்டியா கேக் தான், பிளஸ் நம்ம நியூ ட்ரெஸ், இது ரெண்டு தான் நம்ம வந்து கிறிஸ்துமஸ்க்கு நம்ம நிறைய பண்ணுவோம். கேக் நல்ல வெரைட்டி வெரைட்டியா நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் வந்து ஸ்பாஞ்சு கேக் ட்ரை பண்ணியிருக்கேன். நான்லாம் முன்னெல்லாம் சென்னையில் இருக்கும்போது ஒரு கடை உண்டு, பக்கத்தில் ஒரு கடை உண்டு, அங்கே வந்து நல்ல சாயங்க ஈவினிங் ஆனால் அந்த சைட்லோடய கிராஸ் பண்ணி போனாலே அவ்வளோ ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும், நல்ல ஸ்பாஞ்சாட்டம், ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த கேக். அங்கே கடையில் டீ கேக் ஆகட்டும், நிறைய வெரைட்டி கேக் போடுவாங்க, நல்ல ஸ்பாஞ்சா இருக்கும். டீ இவ்வளோ ஸ்பாஞ்சாட்டு வரும் அப்படிலாம் திங்க் பண்ணி பார்ப்பேன். கடையில் மட்டும்தான் அப்படி செய்வாங்க அப்படின்னு இல்லை, நம்ம வீட்டிலலாம் நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். மைக்ரோவேவ் அவன் இருக்கணும் இல்லைனா ஏர் ஃப்ரையர் இருக்கணும் அப்படிலாம் இல்லை. ஈஸியாக கடாயிலே குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு மணல் நல்ல சுத்தமான மணலில் நல்லா அரிச்சு எடுத்து உள்ள போட்டு அதுலேயே நம்ம அழகாக பண்ணலாம். மணல் போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்லா அழகாக பேக் ஆகும், ஈவனாக பேக் ஆகும், ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷனில் பண்ணுவாங்க, நானும் ஒரு மெஷர்மெண்ட்ல நான் பண்ணுறேன். ரொம்ப நல்லா ஸ்பாஞ்சாட்டு வரும் இந்த கேக்கு, நான் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பாஞ்சி பட்டர் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், 250 கிராம் பட்டர் எடுத்துக்கணும், அன்சால்டட் பட்டர், 200 கிராம் சுகர், 180 கிராம் மைதா எடுத்துக்கணும், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக உப்பு, 5 முட்டை, இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 250 கிராம் பட்டரை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து அதை வந்து ஒரு பீட்டரால நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் நம்ம அதை வந்து பீட் பண்ணிக்கணும், சேர்த்துக்கலாம். இது வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கணும், நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இப்படி எடுத்து இப்படி நல்லா அமுங்கணும், பாருங்கள் இந்த மாதிரி அமுங்கணும். ஒரு ஒயர் விஸ்க் இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டரால நல்லா இதை நம்ம பீட் பண்ணிக்கலாம். சுகரை உள்ள சேர்த்துக்கலாம். நம்ம சுகரும் பட்டரும் சேர்த்து நல்லா அடிக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்பாஞ்சாட்டு வரும். அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது, கொஞ்சம் விட்டு விட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதை அடிச்சுக்கலாம், நல்லா ஃப்ளஃபியா வரணும். போதும், இப்ப நல்லா ஃப்ளஃபியாட்டு நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இதை நல்லா வலிச்சு விட்டுக்கலாம், நல்ல லைட் வெயிட்டா இருக்கணும், அப்பதான் நல்லா ஃப்ளஃபியா வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையா சேர்த்துக்கலாம். ரெண்டாவது முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். மூணாவது முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நாலாவது முட்டை ஆட் பண்ணிக்கலாம். போதும், எடுத்து வச்சிருக்க மாவு எதாவது சேர்த்துக்கலாம். ஒரு அரிப்புல இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது வந்து நம்ம வந்து கேக்குக்கெல்லாம் போட பவுடர் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா வந்து நம்ம எப்பவுமே கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், அதான் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, இதை நல்லா ஜலிச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்த பிறகு நம்ம விஸ்கு வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, கையாலே தான் ஜென்டலா மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நல்லா சாஃப்டா கிடைக்கும். இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்சின பால் ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை ஜென்டலா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லம்ஸ்லாம் இல்லாம நல்ல ஜென்டலா. ஒரு கேக் பேன்ல வந்து நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். கீழே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன், லேசா பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து மைக்ரோவேவ் ஓவன்ல நீங்க பண்றது தான். இந்த கேக் ட்ரேல ஆட் பண்ணி ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 degrees ப்ரீஹீட் பண்ணி 30 minutes நீங்க செட் பண்ணா போதும், நல்ல கேக் நமக்கு ரெடி ஆயிரும். நான் வந்து மைக்ரோவேவ் ஓவன்ல பண்ணல, இன்னைக்கு வந்து குக்கர்ல பண்றேன். எல்லாரும் பண்றதுக்கு வசதியா இருக்குங்கிறக்காக குக்கர்ல பண்ணி காணிக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற மிக்சரை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். கேக் பேட்டரை வந்து பேக்கிங் பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இப்படி தட்டி விட்டுக்கலாம். உள்ள வந்து ஏர் ஹோல்ஸ் ஏதாவது இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்ல தான் நம்ம பண்ண போறோம். குக்கர்ல குக்கரை வந்து கீரை உப்பு சேர்த்து ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கிடணும். குக்கரை வச்சிருக்கேன், குக்கர்ல வந்து மூடியில அந்த கேஸ் கட்டை நம்ம எடுத்துடணும். இந்த கேஸ் கட்டை நம்ம வெளியே எடுத்துடணும். உள்ள உப்பு சேர்த்து பாருங்க, கீழே உப்பு போட்டு மேல ஒரு ட்ரே வச்சுட்டேன். ஏன்னா டைரக்டா அந்த ஹீட் வந்து மேல வரக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவா தான் வரணும். அப்பதான் ஈவனா அது வந்து குக் ஆகுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டும் போட்டிருக்கேன். ப்ரீஹீட்டா பண்ணுவோம் ஒரு 10 minutes. இப்போ ப்ரீஹீட் ஆயிடுச்சு, ஒரு 10 minutes ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி இப்போ அந்த கேக் ட்ரேயை வந்து நம்ம உள்ள வச்சிடலாம். உள்ள வச்சிருச்சோம், நம்ம மூடி போட்டுக்கலாம். நம்ம மூடி வச்சிட்டோம். கேஸ்கட் போடக்கூடாது, வெயிட் போடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேம்ல அப்படி 30 to 35 minutes, 30 to 35 minutes ஆகும். நம்ம வந்து ஒரு 30 minutes ஆன பிறகு ஓபன் பண்ணி ஒரு சாப்ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்க. ஒட்டமா வந்தா நம்மளுக்கு ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். 30 minutes வெயிட் பண்ணி அதுக்கு ஒரு பார்க்கலாம். நீங்க மைக்ரோவேவ் ஓவன்ல பண்றதா இருந்தா 180 degrees Celsius அது ப்ரீ ஒரு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு 30 minutes நீங்க அதை வந்து நீங்க பேக் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு 40 minutes ஆயிடுச்சு, நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு 30 minutes நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஒரு ஸ்டிக் வச்சு வந்து பச்சையாக இருந்துச்சு பாருங்க. இப்போ எதுவுமே ஒட்டலை, ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டலை. அப்போ நம்மளுக்கு நல்லா அது வந்து பேக் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து அவனில் பண்ணுற மாதிரியே பாருங்க, அந்த மாதிரி மேலெலாம் நல்லா இதாக வந்திருக்கு, ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு 10 minutes ஆறிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேயில் மாற்றிக்கிறோம். வெளியே எடுத்துடலாம் பாருங்க, நல்ல ஸ்பாஞ்சாட்டு வந்திருக்கு கேக்கு. பாருங்க எல்லாமே நல்லா நல்ல ஸ்பாஞ்சா இருக்கு பாருங்க. இவ்வளவு சுவையான ஸ்பாஞ்சி பட்டர் கேக் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு, நல்லா ஸ்பாஞ்சாட்டு இருக்கு. இந்த ஸ்பாஞ்சி பட்டர் கேக்கை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, உங்கள் ஜெயா ஜஸ்டின்.